வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாடா மெமோரியல் சென்டர், ஹோமி பாபாஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டரில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லை என்றால், ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம், அதனால் தவறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஐடி ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க் அசிஸ்டன்ட். டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர் 2018. வயது பார்த்தீங்கன்னா 30க்குள் இருக்க வேண்டும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். அதுக்கடுத்தாக மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும், அல்லது பிஎஸ்சி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். இதற்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 வருடங்கள் அனுபவம் வந்து இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். என்றைக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் 2018. வயது பார்த்தீங்கன்னா 30க்குள் இருக்க வேண்டும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எம்சிஏ. அதுக்கு அடுத்ததாக 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 1 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15,000 முதல் 25,000 வரையும் கொடுத்துருக்குறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.